தூத்துக்குடி திரு விகா நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் எந்த அடிப்படை வசதியும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர் தங்கள் பகுதியில் புதிதாக அங்கன்வாடி மையத்தை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தற்பொழுதுள்ள அங்கன்வாடி மையம் சுமார் 25 ஆண்டுகள் பழமையான வாடகை கட்டிடம் என்றும், சமூக நலத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே அங்கன்வாடி மையம் இந்த நிலையில் உள்ளதென்றால் மற்ற பகுதிகளில் எப்படி இருக்கும் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 27 பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிறாங்க, எந்த வசதியுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே போகிறாங்க, பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இங்கே இது வாடகை கட்டணம் கண்டிப்பாக எங்களுக்கு சத்துணவு பக்கத்தில் கட்டி கொடுக்கணும். அமைத்தன் கீதா ஜீவன் ஏரியாவோட சேர்ந்து தான் இது வாடகை கட்டடம் வேறு. இங்கே பக்கத்தில் இடங்கள் கிடக்கு, எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணி சத்துணவு கண்டிப்பாக கட்டி கொடுங்க. பக்கத்தில் கிணறு இருக்குது, இங்கே சின்ன பிள்ளை பக்கத்துலேயே தான் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அந்த சீட்டு வீடு வேறு, ரொம்ப வெக்கம் இருக்கும், மழை காலத்துலலாம் ஒழுகும், ஒழுகுன தண்ணி உள்ளே வரும், ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் இங்கே பிள்ளைகளை விடுறோம். அப்போ எந்த வசதியுமே கிடையாதுங்களோ.